அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்போ சாவுலே புனித சாவு, சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ, அப்படி தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை. நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த காலத்தில். அதனால் போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான், திராவிடமா தமிழ் தேசியமா. ஏங்க ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்ச் அலர்ட்னு போடுற, அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் செத்துட்டான் 19 பேர், ஒரு 1,90,00,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போவே நீங்கள் எச்சரிச்சு நீதிபதி கேட்குறாருங்க, அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல, அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி அது தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்ட செயலாக இருக்காரு, மாவட்ட செயலாக இருக்காரு, நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க, உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயம் கட்சி விற்கப்படுதுன்னு சொல்லுங்க. நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்போ சாவுலே புனித சாவு, சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ, அப்படி தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. என்ன சரிது, எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு? அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுகிற. இப்போது மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி, எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஐயா வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வழக்கிது உன கள்ளச்சராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல் குடித்து செத்தவன், சொத்தம் பட்டையும் விற்றவன், ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுவோம். அப்படியே இப்படி போயிடுறோம், நாங்கள் ஊருக்கே போயிடுவோம். சொல்லு, கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள்லேருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற, அது எவ்வளோ பெரிய மூலிகை? இயற்கையின் அருங்க கூட அதை குடிச்சிட்டு போகிறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்ல வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற? கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா, ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்கே சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா, எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுனா, 2 சம்பா குடித்தானா 20 ரூபாய்க்கு 2 சம்பா குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழியம் வேறு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு நானும் சொல்றேன், எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானங்க, உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில் சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு பாடு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாறியப்பந்தான் மாறி மாறியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்கள் நம்புறீங்களா?
இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா, அவங்க ரெண்டு பேருமா ஊரல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க, இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கும் வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாரம் கச்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோயந்தராஜ். சொல்லுங்க, இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன், அதே குற்றச்சட்டம் எங்க ஐயா சொன்ன குற்றச்சட்டம் ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு, அனுப்பு, நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள், இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு. கரை பிடிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கல்லு ஏதாவது பேசிட்டுருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தவச்சலங்காலத்தில் இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏ சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்குற நீங்க சொல்லுங்க. ஒழிக்க எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க, விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா, நீங்க வித்தா நல்ல சாராயி, தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயி, இவ்வளவுதான் வேற என்ன இருக்கு? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க. ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது, உள்ள விட்டின்னுக்கு இது பண்ண முடியாது, இதுனா 60 ரூபா ரெண்டு பொட்டலம் குடித்தா 120 ரூபாயோட போயிடுது, மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்ர எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த, அதனால அவன் 60 ரூபாய்க்கு போகிறான். எதில் அவ்வளோ பெரிய பாக்கெட் அவருக்கு? சரி, ஜெயிச்சு என்ன பண்ண புரியும், என்ன பண்ண புரியும், எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க புரியும், ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று, சரி இந்த தடவை 40-க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க, நீட்டை கொண்டு வந்த மகராசன் யாரு? கொண்டு வந்த மகராசன் யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்ன பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்றீங்களா, அதையெல்லாம் மீறி தான், அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம். ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது, எங்களுக்கு திமுகவும் தான், திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்க ஏன் எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க, அதை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது, அது எங்க, அது வேற. நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல, அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான், திராவிடமா தமிழ் தேசியமா, புரியுதா? ஒரு ஒரு இந்த கேள்வியில அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். வலிமை மிக்க காவல் படை நம்ம உள்ளது, உங்களுக்கு தெரியும். போலீஸ் விசாரணையில பிரச்சனை என்ன? நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திருக்கீங்க, எத்தனை வழக்கம் மாத்திருக்கீங்க, தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து சிபிசிஐடி, சிபிசிஐடி யார்கிட்ட இருக்கு? அதுவும் முதலமைச்சர்கிட்ட. இப்போ எனக்கு இட்லி வேணாம்மான்னா, இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணு, தோசை ஊற்றுட்டா, சரி மாவு அதே மாவு தான், ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான், ஒரே மாவு ஒரே மாஸ்டர். அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன, சிபிசி இதுவரைக்கும் சிபிசிடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க ஏதாச்சும், சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க. சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு, சரி வேணா என்ஐஏ விசாரணை கேளுங்க. என்னப்பா
நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க. ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாதுன்னு தான் நீங்கள் என்னைய கொண்டு வந்தீங்க. அது காவல்துறை விசாரணையிலேருந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம்னா மாத்திரியலா ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்கள் கேட்கணும். ஏன் இந்த விசாரணை என்ன, நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்குறேன், வித்திருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு, குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிருச்சு. இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே உடைய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரித்து 3 மாதத்துக்குள்ளே அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ளே? 3 மாதத்துக்குலாம் மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க, அந்த கட்சிக்காரன் கேளுங்க, கருணாபுரத்து கேளுங்க, அது தளபதி பார்த்துப்பாரு. அங்கெங்கே நாலு திமுக கைக்குழி இருக்கும், அது என்ன பண்ணுவோம், தளபதி பார்த்துப்பாங்க. நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போவோம், 2 பேர் உள்ளே இருப்பான், அவன் அப்படிலாம் பேசக்கூடாது, அங்கேருந்து சவுண்ட் விடும், அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிமா, ஏ ஓப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள், குற்றம் நிகழ்ந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டா, எப்படி செத்தா, நீங்கள் தற்கொலைங்கிறீங்க, நாங்கள் கொலைங்கிறோம், இவ்வளோதானே. அதை விசாரித்து சொல்கிறோன்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்லூரி, இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது? குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்வார்ல, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா, அந்த உள்ளங்கை புண்ணு உங்கள் வசனத்தை திருப்பி சொல்கிறேன், எதுக்கு இப்போ கண்ணாடி, கொடுமை தானங்க இதெல்லாம். இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டீங்க, அந்த விசாரணையில் வந்து 3 மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவரில் நான் தான் இருக்கேன், நான் இருக்கேன் 3 மணி நேரம் நான் அதுக்கு விளக்குனேன். அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க, அங்கே வேலை செஞ்ச ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணிட்டேன், எந்த நடவடிக்கை இல்லையே. ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணையை போட்டீங்க, அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார், என்ன நடந்திருக்கு, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் அது எங்கே, யார்கிட்ட கொடுத்தீங்க, பிரதமரை போய் உங்கள் அப்பா சந்திச்சாரு, நீங்கள் சந்திச்சிங்க, எல்லாரையும் சந்திச்சிங்க, நீங்கள் அந்த அப்போ போய் கொடுத்தீங்களா, அந்த பாருங்கள் 1,000,000 பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க, கொடுத்தீங்களா, இப்போ 40 உறுப்பினர் வச்சுருக்கீங்களே, ரோட்டில் இறங்கி என் நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க, அங்கே பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதறடிங்கிற, அப்படி ஏதாவது நடக்குதா பாருங்க. என்ன கழிவு குத்தினாலும் மானம் ரோசம் சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல, இருந்தால் தானே அதுக்கு ஏதாவது வரும், நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் போய் நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? லெலின் கேட்குறாருல, பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்குடா, அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டான்னு, இந்த பைத்தியக்காரங்க தான். அதை நான் ஏற்கிறேன், எங்க ஐயா சொல்லியிருக்காங்களே அந்த கருத்தை ஏற்கிறேன், எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸை எனக்கும் கொடுங்க.